ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாமர மக்கள் தங்கள் வீட்டில் ஒருவராக கொண்டாடும் அம்மன், இரு கங்கைகளுக்கு இடையே ஆலயம் கொண்டு நம்மை காத்தருளும் அம்மன், இந்த அண்ட சராசரத்தில் ஆக்களும் நானே, அழித்தலும் நானே, நான் இன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதை மெய்ப்பிப்பதற்காக வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி அமர்ந்துள்ள சிறப்பம்சம் வாய்ந்த அம்மன் நம் இருக்கங்குடி மாரியம்மனுடைய வரலாற்றை இன்றைய பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாமர மக்களின், எளிய மக்களின் இரு கண்ணாக போற்றப்படுபவள் தான் இருக்கன்குடி மாரியம்மன். கங்கைக்கு நிகராக போற்றப்படும் வைப்பாறு, அர்ஜுன ஆறு, இந்த இரண்டு ஆறுகளுக்கு நடுவே குடியிருப்பதால், இரு கங்கைகளுக்கு இடையே இருப்பதால் இரு கங்கைக்குடி என்று அழைக்கப்பட்டு அதுவே இன்று மருவி இருக்கன்குடி என்று இந்த ஊர் பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த இரண்டு ஆறும் கங்கைகளுக்கு நிகரானது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு புராண கதைகள் இருக்கு. அந்த கதை என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வைப்பாறு. வைப்புன்னா புதையல். இந்த புதையல்ல இருந்து புறப்பட்டதுனால இந்த ஆறு வைப்பாறு. இந்த ஆற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ராமாயண காலத்துக்கு போனோம். ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இந்த வைப்பாறு தோன்றிய கதை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ராமபிரான் ஒரு சமயம் பொதிகைமலை அடிவாரத்துல தீயின் நடுவே தவம் செய்த சம்புகன் அப்படிங்கிற ஒரு வேடனை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படி அவனை கொன்ற பாவத்தை தீர்ப்பதற்காக சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வர்றாரு. அப்போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட ராமன் அகத்திய முனிவரால் உலகில் உள்ள புண்ணிய தீர்த்தங்கள் நிரம்பிய குடம் புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய அம்பால் அந்த குடத்தை உடைக்க அதிலிருந்து தோன்றிய ஆறுதான் வைப்பாறு. அதாவது வைப்பு அப்படின்னா புதையல். இந்த புதைத்து வைத்திருந்த வைப்பிலிருந்து தோன்றியதால் தான் இது வைப்பாறு. இந்த ஆறு இருக்கன்குடியில் தெற்கு புறமாக ஓடுகிறது. அடுத்தது அர்ஜுன ஆறு. இந்த அர்ஜுன ஆறு தோன்றிய கதை தெரிந்து கொள்ள நாம் மகாபாரதத்திற்கு செல்கிறோம். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டபடி பாண்டவர்கள் வனவாசத்தில் சதுரகிரி மலைக்கு வர்றாங்க. தங்களுக்கு தாகம் எடுக்க, தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அர்ஜுனன் தன்னுடைய அம்பால் கங்கையை அங்கே தோன்ற செய்கிறான். அர்ஜுனனிடம் தான் நினைத்த இடத்தில் கங்கையை தோற்றுவிக்க கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்பு இருக்கிறது. அந்த அம்பின் உதவியால் கங்கையை அங்கே தோன்ற வைக்கிறான். அர்ஜுனனால் தோற்றுவிக்கப்பட்டதால் அந்த ஆறு அர்ஜுனா ஆறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆறு இருக்கன்குடியில் வலது பக்கமாக பாய்கிறது. இந்த இரண்டு ஆறுகளுக்கு நடுவே அமைந்த ஒரு பெரிய மண்திட்டின் மீதுதான் இருக்கன்குடி மாரியம்மனுடைய ஆலயம் அமைந்துள்ளது. ஊர் பெயருக்கே இவ்வளவு பெருமைனா அம்பாளின் பெருமை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாமா? சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இருக்கன்குடி ஊர் இருந்த பகுதி ஒரு வனப்பகுதியாக இருந்தது. இங்குள்ள மக்கள் அனைவரும் ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை செய்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கிராமத்து பெண் தன்னுடைய கூடையிலே சாணங்களை சேகரித்து வருகிறாள். சாணம் சேகரித்த பிறகு தன்னுடைய கூடையை தூக்க முயல்கிறாள். ஆனால் அவளால் தூக்க முடியவில்லை. அவளுக்கு உதவியாக அந்த ஊர் மக்கள் அனைவருமே வந்து அதை தூக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யாராலையுமே அதை தூக்க முடியவில்லை. இது என்ன அதிசயம் என்று அனைவரும் ஆச்சரியத்தோடு நிற்கும் போது அந்த பெண்ணிற்கு அருள் வருகிறது. அவளுடைய உடலில் இறங்கிய அம்மன் அந்த இடத்தில் தான் குடிகொண்டிருப்பதாகவும், அந்த இடத்தை தோண்டி தன்னுடைய புதையுண்ட சிலையை எடுத்து கோவில் எழுப்பும்படியும் மக்களை பணிவிக்கிறாள். அம்மனின் அருள்வாக்குப்படி ஊர் மக்கள் அனைவரும் அந்த இடத்தை தோண்டும் போது அம்மனுடைய சிலாரூபம் கிடைக்கிறது. இன்று வரைக்கும் இருக்கன்குடியில் அருள் பாலிக்கும் அம்மனுடைய திருமேனி இப்படித்தான் மக்களுக்கு கிடைக்க பெற்றது. அப்படி என்றால் அம்மனுடைய சிலை புதையுண்டது எப்படி? இதை தெரிந்து கொள்ளலாம். சதுரகிரியில சித்தர் ஒருவர் அம்பாள் தரிசனம் வேண்டி தவம் இருந்தாராம். அர்ஜுனா மற்றும் வைப்பாருக்கு இடையே உள்ள மேட்டு பகுதிக்கு வர சொல்லி அம்மன் சொல்ல சித்தரும் அங்கே வந்தாராம். அப்போ அம்மன் அவருக்கு காட்சி தந்திருக்காங்க.
தான் பார்த்த அம்மனின் வடிவத்தை சித்த சிலையாக பிரதிஷ்டை செய்திருக்காரு. காலப்போக்குல இந்த சிலை மண்ணில் புதையுண்டு போயிருக்கு. அந்த சிலை தான் இருக்கன்குடி மக்களால தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அம்மன் சிலை கிடைத்த இடத்துல இன்னைக்கும் ஆதி அம்மன் சன்னிதி இருக்கு. அங்கே அம்பாள் உருவம் பொறித்த சூலம் மட்டுமே இருக்கிறது. பொதுவாக அம்மன் சிலையில இடது காலை மடக்கி வலது காலை தொங்க விட்ட நிலையில்தான் அம்பாள் வீற்றிருப்பாள். ஆனால் இந்த சிலையிலே அம்மன் வலது காலை மடக்கி இடது காலை தொங்க விட்டபடி இருக்கிறது தான் மிகுந்த விசேஷமாக கருதப்படுகிறது. அம்மன் சிவன் அம்சமாக இருப்பதால இங்க சன்னதிக்கு எதிரில நந்தி இருக்கிறது. அம்மன் பவனி வருவதும் காலை வாகனத்துலதான். ஆடி கடைசி வெள்ளி, தை மாசம் கடைசி செவ்வா, பங்குனி மாதம் கடைசி செவ்வா அப்படின்னு உள்ளூர் திருவிழா, களை கட்டும், முளப்பாரி, பாத யாத்திரை, அக்னி சட்டி அப்படின்னு நிறைய நேர்த்தி கடன் செய்யறாங்க இங்க மக்கள் எல்லாம். அம்மன் நோய் நீங்கவும் கண் பார்வை சரியாகவும் அம்மனை தேடி வருபவங்க ஏராளம். முட்டை போட்டு, காணிக்கை செலுத்தி, பொங்க வச்சு குடும்பம் குடும்பமா மக்கள் வந்து போற இடம்தான் இந்த ஆலயம். நம்பியவர்க்கு கை கொடுப்பால், நம்பாதவரையும் நம்ப வைப்பால், நாடி வந்த பேருக்கு நல்ல வரம் தருவாள், கையெடுத்து வணங்குவோருக்கு கை நிறைய அள்ளி தருவாள் இருக்கன்குடி மாரியம்மன். இன்றைய பதிவில் இருக்கன்குடி மாரியம்மனுடைய வரலாறு பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.